ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபி என்னன்னா, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய். தேன் மிட்டாய் செய்ய என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். இட்லி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் 1/4 கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது மூணுத்தையும் ஒன்றா போட்டு நம்ம சோக் பண்ணிடலாம். சோக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் 1-3 ஹவர்ஸ் ஊறட்டும். ஊறின பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சிக்கலாம், மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னா, மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணுறப்போ வந்து ரொம்ப ஹீட் ஆகும். அதனால வந்து இந்த தேன் மிட்டாய் வந்து புஸ் புஸ்ன்னு வராது. அதனால தான் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். 3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், 3 ஹவர்ஸ் சோக் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அரைக்க போகிறோம். நான் நல்லா கழுவி நல்ல தண்ணி தான் ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ இந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறேன். 1 பிஞ்ச் சால்ட் போதும். ஒன் பிஞ்ச் ஃபுட் கலர் போடுறேன். இதை ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணிட்டேன். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ நம்ம சுகர் சிரப் எப்படி தயார் பண்ணிக்கணும்னு பார்க்கலாம். வச்சுருக்கேன். இதில் வந்து 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் போதும். பாருங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 1 கம்பி பதம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்க, சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் 1 கம்பி பதம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதுல வந்து 1/2 ஸ்பூன் லெமன் வந்து நான் ஸ்க்வீஸ் பண்றேன். ஏன்னா வந்து சுகர் கிறிஸ்டலைஸ்ட் ஆகாம இருக்கணும். அதனால 1/2 லெமன் வந்து நான் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம தேன் மிட்டாய்க்கு அந்த குட்டி குட்டி போண்டா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டேன். ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சைஸ் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இந்த மாவை குட்டி குட்டியாக போடுங்க. ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதை நம்ம சுகர் சிரப்பில் போடலாம். பாருங்கள், சுகர் சிரப்பில் போட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ணோடனே அதுக்கப்புறம் இதை மாற்றிடலாம். ஏன்னா சுகர் சிரப்பில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. பாருங்கள், சூப்பரான தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.